கோடைக்காலம் வருவது என்று முதலே அவர்களுக்கு தெரியும். தெரிகின்ற போது நிலக்கரியை கையிருப்பு வைத்திருக்காமல் இப்பொழுது மத்திய அரசு மீது பழியை போட்டு அவர்கள் தப்பிக்க பாய்கின்றார்கள். மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார் என்று சொன்னால், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு வருகின்றது, அதிமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ தடையில்லாத மின்சாரம் இருக்கிறது என்ற எல்லாமே இப்போ மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். நேற்றைய தினம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கின்ற போது, கடந்த 16 ஆண்டு காலமாக மின்சார வாரியத்தில் தவறு நடந்த காரணத்தினால் இதுபோன்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார். அவர் மத்திய அரசிற்கு அவருடைய கையில் கடந்த 5 ஆண்டு காலம் நான் மின்துறை அமைச்சராக இருந்திருக்கின்றேன், ஏதாவது தவறு இருந்தால் அவர் கையில் இருக்கின்ற சிபிஐ கூட வைத்து விசாரிக்கட்டும், நான் தயாராக இருக்கின்றேன்.